हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल अनन्या मो. इन्नैक्कु नम्ब पाक्क पोर डिशेस वंदु नॉर्थ इंडियन थालील वेक्कर डिशेस रेस्टोरेंट स्टाइल ईसिया सिंपला एप्पडी पण्णिक्कलामो पाक्कलाम. नम्ब पाक्क पोर डिशेस एन्नन्ना प्लेन पुलाव, बूंदी रायता, आलू मटर, मूंदाल तड़का, पन्नीर पंजाबी, चपाती, मसाला पापड़, बीटरूट हलवा. இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே சிம்பிளாக 1 hourலேயே எப்படி பண்ணிக்கலாமோ பார்க்கலாம். வாங்க டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை துருவி வச்சுட்டு, பன்னீர் கட் பண்ணி வச்சுட்டு, எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட்டு, வீட் ஃப்ளோரை சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, மூந்தால் கொஞ்சமே ஊற வச்சுட்டு, மட்டரை கூட கொஞ்சம் ஊற வச்சுட்டு எல்லாமே ரெடியாக வச்சுக்கலாம். இது மாதிரி கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், மசாலா ஐட்டம்ஸு, சால்ட்டு, மின்ட்டு, பெப்பர் பவுடரு, கர்டு, ரைஸு. ஃபஸ்ட்டு ரைஸை சர்வாக வாஷ் பண்ணிவிட்டு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் குத்தினுடலாம் ஒரு குக்கரில். டைரக்ட் குக்கர்லேயே புலாவ் பண்ணிடுறோம். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம், பே லீவ்ஸு, லவங்கம், பட்டை, இலாச்சி எல்லாம் சேர்த்துட்டு சாஜிராமையும் சேர்த்துடலாம். அப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லிஸ் சேர்த்துடலாம். அப்புறம் கேரட் சேர்த்துடலாம். அப்புறம் பீன்ஸ் கூட சேர்த்துடலாம். பீன்ஸை கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட்டு புதினாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுலேயே சால்ட்டை சேர்த்துடலாம், ரைஸ்க்கு தகுந்த சால்ட் மொத்தம். அப்புறம் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் ஆக விட்டுட்டு 2 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ண ரைஸை போட்டுடலாம். நாங்கள் 3 கப்ஸ் ரைஸ் எடுத்துட்டோம். 3 கப்ஸ் ரைஸ்க்கு 6 கப்ஸ் ஆஃப் வாட்டர் குத்திட்டோம். குத்திட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் வர விடணும். அவள் தான் குக்கர் 2 விசில்ஸ் வந்து அடங்கினா விட்டு நம்மளுக்கு எமியான சிம்பிள் புலாவ் ரெடி. ரொம்பவே சிம்பிளாக ஆகிடுது இல்லையா புலாவ். இப்போது நெக்ஸ்ட் ஐட்டம் பன்னீர் பஞ்சாபி இப்படி பண்ணலாமா பார்த்துக்கலாம். அதுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டரில் எல்லா மசாலா ஐட்டம்ஸும் போட்டுட்டு அப்புறம் கிரீன் சில்லிஸ் சேர்த்துடலாம். அப்புறம் ஆனியன்ஸை சேர்த்துடலாம். ஆனியன்ஸை நல்லா பச்சை வாசனை போயிட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துடலாம். ஜிஞ்சர் பேஸ்ட் கூட பச்சை வாசனை போனதும் டொமேட்டோஸை சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட்டு சேர்த்துடலாம், கறிக்கு தேவைப்படுற சால்ட்டு. அப்புறம் டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்ததும் 1 ஸ்பூன் ஆஃப் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ அதில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துடலாம். வாட்டர் நல்லா கொதித்ததும் பன்னீரை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடலாம். கொதித்ததும் கொரியாண்டர் லீவ்ஸோட கார்னிஷ் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டிஷ் வந்து ஆலூ மட்டர். இது க்ரீன் பீஸ் இல்லாத சீசன் இல்லையா, அதனால நாங்கள் மட்டர் ஊற வச்சுருந்தோம். க்ரீன் பீஸ் வாலேயே ட்ரை பண்ணலாம். இந்த கறியை ஜீரா, கறி லீவ்ஸு, மஸ்டர்ட் சீட்ஸு எல்லாமே சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பொட்டாட்டோஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துடலாம். ஊற வச்ச பட்டாணி இல்லாட்டா நம்ம டைரக்ட் க்ரீன் பீஸு, ஃப்ரோசன் பீஸ் கூட சேர்த்துக்கலாம்.
அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆகிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸில் நம்மளுக்கு குக் ஆகிடும். குக் ஆனதும் கரம் மசாலா பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமிங் சீட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு எம்மியான ஆலு மட்டர் ரெடி. இப்போது நெக்ஸ்ட் டிஷ், ஒரு கடாயில் பட்டர் குத்திட்டு ஜீரா, ரெட் சில்லிஸு, டமரிக்கு, மூந்தால், க்ரீன் மூந்தால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். க்ரீன் மூந்தாலை ஹாஃப் பாயில் பண்ணியிருந்தோம், ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஹாஃப் பாயில் பண்ண க்ரீன் மூந்தால் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதும் அதில் கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸோட டெக்கரேட் பண்ணிவிட நம்மளுக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு பூந்தி ரைத்தா. பூந்தி ரைட்டாவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா திக்கான கர்ட் எடுத்துகிட்டு நல்லா கலரி விட்டுடணும். கலந்ததும் அதில் உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்ததும் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துடணும். சேர்த்ததும் பூந்தி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி மேலேருந்து கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டா நம்மளுக்கு பூந்தி ரைட்டா ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டிஷ்ஷு பீட்ரூட் ஹல்வா. பீட்ரூட் ஹல்வாவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 to 5 ஸ்பூன்ஸ் கீ குத்திட்டு அதில் கேஷ்யூ நட்ஸ் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு சைடில் எடுத்து வச்சுடணும். சைடில் எடுத்து வச்சதும் அதே கடாயில் பீட்ரூட்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பீட்ரூட் ஹல்வா டைப்லேயே நம்ம கேரட்டோட கூட பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதும் எவ்வளோ கிளாஸ் பீட்ரூட் எடுத்துணுமோ அதே அளவில் சுகர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் மொத்தம் டிசால்வ் ஆகி குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் குக் ஆனதும் அதில் இலாச்சி சேர்த்துடணும். பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு காஜூஸ் இதுக்கு முன்னே வச்சிருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஹல்வா ரெடி. நெக்ஸ்ட் டிஷ் வந்து சப்பாத்தி. சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு வீட் ஃப்ளாரை நல்லா கலந்துட்டு சப்பாத்தி பேன் ஹீட் ஆனதும் போட்டுட்டு நல்லா 2 சைட்ஸ் நல்லா குக் ஆகணும். வீட் ஃப்ளாரு குக் ஆனதும் கீ அப்ளையோ பண்ணிக்கலாம், இல்லாட்டா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டா புல்கா ஒன்றுனா புல்கா கூட ரெடி பண்ணிக்கலாம். புல்கானா நோ ஆயில் நோ கீ நோ கீ. இதேமாதிரி நம்ம எல்லா சப்பாத்தி கூட ரெடி பண்ணி சைடில் வச்சுடலாம். அப்புறம் மசாலா பாப்பாடுக்கு, நம்ம ஷாப்பில் மசாலா பாப்பாடுன்னு கிடைக்கும், அந்த பாப்பாடு கொண்டு வந்துட்டு டைரெக்டாக இதே மாதிரி அடுப்பில் போட்டு சுட்டுட்டா நம்மளுக்கு மசாலா பாப்பாடு கூட ரெடி ஆகிடும். அவ்வளோதான் நம்மளுக்கு நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி. புலாவு, பூந்தி ரைத்தா, பீட்ரூட் ஹல்வா, ஆலு மட்டர், அச்சாருன்னா ஊறுகாய், மூந்தால் தடுக்கா, பன்னீர் பஞ்சாபி அண்ட் சப்பாத்திஸு, ப்ளைன் புலாவ், இதெல்லாம்னா நம்மளுக்கு ஈஸியாக சிம்பிளாக 45 to 1 ஹவரில் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்க. எம்இஎம்இயா நார்த் இந்தியன் டிஷ் நம்ம சண்டே அந்த மாதிரியோ இல்லாட்டா எப்போனாலும் பண்ணி சாப்பிடலாம். Thank you. Bye bye.